ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க யூடியூப் சேனல். நான் உங்கள் நதியா. ஸோ யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு டாபிக்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா வில் பவர். ஸோ அந்த வில் பவர் அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும், ஸோ தேட் வி கால்ட் அஸ் வில் பவர். ஸோ அந்த வில் பவர் நம்மக்கிட்ட எவ்வளோ வில் பவர் இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்மளோட சக்ஸஸ் அப்படின்ற விஷயம் வந்து இருக்கும். ஸோ அந்த வில் பவர் அப்படின்னா என்ன? ஸோ யூஸ்வலாக அந்த வில் பவர் அப்படின்றது வந்து நம்மளாலே நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டி, ஒரு டேலண்ட், ஒரு செல்ஃப் ட்ரைவ், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஸோ எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம். ஸோ நம்மளை நம்ம எப்படி வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம் ரிகார்டிங் திங்ஸ். ஸோ என்ன மாதிரியான ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் டெம்டேஷன்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு லாங் டேர்ம் கோல்ஸாக இருந்தாலும் சரி, அதாவது நிகழ்காலத்தில் இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு நம்மளாக போட்டிருக்க ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம வந்து வருங்காலத்தில் நமக்கு வச்சுருக்க பெரிய பெரிய கோல்ஸ் சாதனைகள் அதுக்காக இருக்கட்டும், ஸோ எதுக்காண்டினாலும் நம்ம அதை நோக்கி போடுற ஒரு எஃபர்ட்டு, ஸோ அதுக்காண்டி நம்ம நம்மளையே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து ஸ்வீட்டே நான் தொடமாட்டேன், நான் வந்து காஃபியே குடிக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம மைண்டில் வச்சுருக்கிறப்போ இதை யாரும் வந்து நம்மளை வந்து ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. நீ ஏன் ஸ்வீட் சாப்பிட்ட, நீ ஏன் வந்து காஃபி குடிச்சேன்னு யாரும் கேட்க போகிறதில்ல. பட் த திங், நம்ம முன்னாடி அது இருந்தாலும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறோம். ஸோ அந்த ஸ்வீட்டை நான் எப்படி எடுக்காமல் இருக்கேன், கண்ணு முன்னாடி இருந்தாலும் நான் எடுக்காமல் இருக்கேன். ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்ஃபுல் கண்ட்ரோல், ஸோ அந்த கண்ட்ரோல் வந்து நம்ம மைண்ட் அளவில் நம்ம மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த வில் பவர் அப்படின்றது வந்து நம்மளோட ஹியூமன் வேல்யூஸில் வந்து ரொம்பவே வந்து முக்கியமான ஒரு அங்கம். அது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும். ஸோ அந்த ஒரு செல்ஃப் ட்ரைவ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பேற்பட்ட ஒரு சாதனையும் வந்து நம்ம புரியறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். பிகாஸ் பெரிய பெரிய லட்சியங்களை அடைகிறதுக்கும் சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம டே பை டே ஆக்டிவிட்டீஸில் பண்ணுற இலக்குகளுக்காக இருக்கட்டும், ஸோ எதுவாக இருந்தாலுமே அதை வந்து நம்ம வந்து அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா இந்த வில் பவர் அப்படின்றது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வில் பவரில் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தோம்னாலே நம்மளோட ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்றது வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வில் பவர் அப்படின்னு வரப்போ என்னாகும் அப்படின்னா நம்ம வந்து வில் பி கான்ஃபிடென்ட்டாக. ஸோ இந்த நான் ஸ்வீட்டை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நான் வந்து எடுக்காமல் இருப்பேன். பட் த திங், நம்மளோட மைண்டு, நம்மளோட மனசு சொல்லும், அண்டு நம்மளோட சென்சஸ், நம்மளோட புலன்கள், அந்த ஒரு டெம்டேஷன் இருக்கும், ஐயோ அந்த ஸ்வீட்டை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த பார்த்தோன்னே அந்த நமக்கு ஒரு ஆசை, டெம்டேஷன் இருக்கும். ஸோ அதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்னா கடந்து நம்ம அந்த ஒரு எஃபர்ட்ஃபுல் கண்ட்ரோல் அதை கடந்து வந்து நம்ம அதை நான் தொடமாட்டேன்னா நான் தொடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சக்சீட் பண்ணி நிற்கிறப்ப தான் அந்த வில் பவர் அப்படின்றது வந்து நிற்கும் நம்மக்கிட்ட. ஸோ தட் இஸ் த திங். ஸோ நம்மளோட உடம்பே நமக்கு அந்த இடத்துல வந்து எதிரியாக இருக்கும். ஸோ நம்மளோட புலன்கள் நம்மளோட பேச்சை கேட்காது, நம்மளோட மைண்ட் நம்மளோட பேச்சை கேட்காது. பட் ஆனால் நம்ம வந்து வில் பி ஹேவிங் த திங் அலோன், நான் இதை சாப்பிட மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணுற வரைக்கும் நான் மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து வேக் பண்ணுவேன். ஸோ அந்த ஏர்லி மார்னிங் வேக் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிருப்போம். பட் நம்மளால் எந்திரிக்க முடியுமா? என்ன, இன்னைக்கு கொஞ்சம் நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் எடுத்துக்கலாம், இன்னைக்கு சண்டே தானே, கொஞ்சம் நேரம் தூங்கிக்கலாம் அப்படின்லாம் நம்ம மைண்டு, நம்மளோட உடம்பு அண்டு நம்மளோட புலன்கள் எல்லாமே வந்து இட் வில் பெக்கஸ், ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். பட் அது எல்லாமே ஓவர் கம் பண்ணி அந்த வில் பவர் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தட் இஸ் த எஃபர்ட்ஃபுல் கண்ட்ரோல். ஸோ அந்த கண்ட்ரோல் நம்ம போட்டால் மட்டுமே என்ன ஆகும்னா நம்ம கரெக்டாக அந்த டயத்துக்கு எந்திரிப்போம். ஸோ நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இட் ரிஃப்ளெக்ஸ் இன் அவர் சக்ஸஸ். ஸோ திஸ் இஸ் த திங். ஸோ த வில் பவர் அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹியூமன் வேல்யூ. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே இருந்தால் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு டூல் அது. ஈவன் தோ இந்த வில் பவர் இருக்கிற பர்சன் தான் இன்றளவும் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, சாதிச்சாங்க அண்டு சாதிப்பாங்க. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட் அண்டு ஃப்யூச்சர், ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்சன் தட் தோ ஹூ இஸ் ஹேவிங் தட் வில் பவர் தே வில் சக்சீட். ஸோ இந்த வில் பவர் கான்செப்ட் அப்படின்றது வந்து சொல்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈவன் வித் நான் வந்து ஒரு நம்ம எக்ஸாம்க்கு ஒரு ஷெடியூல் போட்டால் கூட அந்த டைமிங்கை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியல. ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இன்னைக்கு விட்டுறலாம், இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச் போகுது, இன்றைக்கி நம்ம மேட்ச் பார்த்துக்கலாம், நாளைக்கு வில் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பிளானை வந்து வில் ஷிஃப்ட் டு த நெக்ஸ்ட் டே. ஸோ இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களில், அதாவது தான் சொல்கிறேனே, வில் பவர் அப்படின்றது வந்து இட்ஸ் வித் அ ஷார்ட் டேர்ம் டெம்டேஷன்ஸ் அந்த லாங் டேர்ம் கோல்ஸ். நம்ம இப்போதைக்கு வந்து நம்ம வச்சிருக்க அந்த டெம்டேஷன்களுக்கு
இருக்கும் அண்ட் ஃபியூச்சர்க்காண்டி நம்ம வச்சிருக்க ஒரு கோல்ஸ் குறிக்கோள்களுக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம அந்த வில் பவர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ கரெக்டாக பிளான் பண்ணியிருக்கேன் நான் இந்த மாதிரி இந்த டயத்தில் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் போட்ட விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டுமே உங்களால் அந்த எக்ஸாமில் வந்து சக்சீட் பண்ண முடியும். அதே மாதிரி லாங் டேர்ம் கோல்ஸ், இந்த லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு வந்து ப்ரொலாங்டாக நான் இந்த விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தால் தான் என்னோட இலக்கை அடைய முடியும் அப்படின்னா கரெக்டாக நீங்கள் அதை செஞ்சுட்டே போகணும். ஸோ இது வந்து நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்மளோட லைஃப்பில் வந்து எப்பேற்பட்ட கோல்ஸாக இருந்தாலும் சரி, அது நம்மளால் பண்ணவே முடியாத ஒரு விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம சாதிச்சிடலாம். ஸோ ப்ளீஸ் அந்த வில் பவர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வச்சுக்கணும். கண்டிப்பாக இந்த கான்செப்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு கான்செப்டோட நாளைக்கு ஒன்று மீட் பண்ணுறேன். நான் இந்த திஸ் இஸ் நதியா ஃப்ரம் கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க யூடியூப் சேனல். தேங்க்யூ.